today's dress. Ayyo, இந்த சட்டையா? இதுக்கு ஜிப்பு பின்னாடி இருக்கும், என்னால போட முடியாது. நான் போட்டு விடுறேன். ஏய், தொட்டேனா பாரு. நீங்க மட்டும் என்ன தொடலாமா? நான் உன்னை தொட்டேனா? நான் உன்னை தொட்டேனாவா? ஏய், ஏன் அழுகுற? ஏய், எதுக்காக அழுகுறன்னு சொல்லு. ஐயோ நீ அழுகிறத எவனாவது பார்த்தானா நான் என்னமோ உனக்கு எடுத்துட்டு கை விட்ட மாதிரி நினைக்க போறாங்க. நினைக்கிறது என்ன நினைக்கிறது? நிஜமாவே அதானே நடந்து போச்சு. என்னது? நேற்று ராத்திரி நீங்க என்ன தொட்டு என்ன கட்டி புடிச்சு என்னென்னமோ கலாட்டெல்லாம் பண்ணிட்டு இப்ப ஒண்ணுமே நடக்கலன்னு சொன்னா என் கற்பு என்ன ஆகுறது? என் கண்ணு தன்மை என்ன ஆகுறது? என் வாழ்க்கை என்ன ஆகுறது? வாய்ப்பாட படிக்கிற ஏதாவது ஏடகடமா பேசுற கழுத்த வச்சு கொண்டு முடியும். கொண்டு மூஞ்சியில முகரலியும் பாரு வந்துட்டாலும் புழுகிறேனா? இத பாருங்க, உங்க லீலைகள் தெரியும். இப்ப என்ன சொல்றீங்க? சாரி ரெக்கா, குடி ஒரு மனுஷனோட அறிவை எந்த அளவுக்கு மறைக்குதுன்னு இப்ப நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். போதையில என் கண்ணுக்கு நீ சீத்தா மாதிரி தெரிஞ்ச அந்த மயக்கத்துல வேணும்னா நான் தப்பு பண்ணிருக்கலாம். ஆனா சத்தியமா சொல்றேன், என் நினைவு நான் எந்த தப்பும் பண்ணல. பிளீஸ் என்ன மன்னிச்சிடுறேன். ஐயோ விஜய், என்ன இது இப்படி சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க? நான் சும்மா கலெக்ட் பண்றதுக்காக தானே போட்டோ எடுத்தேன். ஆமா விஜய், நான் சீதாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக அந்த குழந்தைக்கு தாயா மாறி இருக்கேன். ஆனா உங்க மனைவி ஆகணும்னு நான் கனவுல கூட ஆசைப்பட்டது கிடையாது. கடைசி வரைக்கும் நான் இந்த வீட்டுல வேலைக்காரியா இருந்த போதும். ரேகா, அந்த சட்டை எடுத்து எனக்கு போடு. நீ வேலைக்காரி, நான் எஜமா, சொன்னதை செய். பின்னாடி எங்க போற? முன்னாடி வந்து போடு. இப்ப யாரு போடுவா? உங்க அப்பனா? இந்த வேலைக்காரிக்கு சம்பளம் கிடையாது. ஏன்னா இனிமே நீ இந்த குடும்பத்துல ஒருத்தி.